ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் அண்ட் சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருக விடாத அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பச்சரிசியை ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கூடவே 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வைக்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கமகமான டேஸ்ட்டாக மணமாக இருக்கிறதுக்காக இந்த நெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கொழ கொழ நல்லா ஒரு பொங்கல் ஸ்டைலில் அது வந்துடும். அதை கொஞ்சம் கூட மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் அப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் நல்லா ஃபைனாக கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு 1 காஷ்யூ நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் அந்த பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த பொங்கலை நல்லா கிளறி விடுங்க. செம்ம எம்மியாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். இனி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சட்னி செய்கிறதுக்கு 1 மிக்ஸி ஜாரில் 3 கைப்பிடி அளவு தேங்காய், அப்புறம் 3 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம் இல்லை 4 நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் புதினா இலை, அப்புறமா கொஞ்சோண்டு ஜீரகம். அண்ட் 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஹோட்டல் ஸ்டைலில் வர்றதுக்கு. அண்ட் கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க 1/2 டீஸ்பூன். அண்ட் 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா 1 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் அந்த சட்னி ஆட் பண்ணி தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான எம்மியான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி வித் பொங்கல் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஆர் டின்னர். அண்ட் செம்மையாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.